அதிரடி தள்ளுபடி 1800 ரூபாய் மாத்திரமே. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் 1 ஒரிஜினல் லாவ்கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக்கொள்ள இன்றே நாடுங்கள். தொடர்புகளுக்கு 077-91-400-72. யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தளத்துக்கு கடத்தப்பட்ட 114 ஆடுகளை போலீசார் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர். A9 வீதி ஊடாக பாரவூர்தி ஒன்றில் ஆடுகளை அடைத்து புத்தளம் பகுதியை கொண்டு செல்ல முற்பட்டுள்ளனர். இதன்போது மீசாலை பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பாரவூர்தியை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இதன்போது குறித்த பாரவூர்தியில் ஆடுகள் கடத்தப்படுவது தெரிய வந்துள்ளது. வாகன சாரதி உள்ளிட்ட 3 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கடமையில் இருந்த போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முற்பட்டுள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் சாஜந்தர் அதிகாரிக்கு 50,000 ரூபாய் லஞ்சத்தினை வழங்கியுள்ளனர். குறித்த போலீஸ் அதிகாரி லஞ்சத்தினை வாங்க மறுத்ததோடு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளார். கைது செய்யப்பட்ட லோரி சாரதியிடம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடங்களுக்கு கால்நடைகள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனை அடுத்து யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டலில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே குறித்த வாகனம் மறைக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது ஆடுகள் கடத்தப்பட்ட சம்பவம் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. Thank you.